ஹலோ மிஸ்டர் மாலன், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ ஃபேஸ்புக்கில் எழுதிக்கிட்டு இருக்கீங்களாம், புரட்சியாளர்கள் புதைக்கப்படுகிறார்கள். விளைந்தது என்ன? புதைக்கப்பட்டதில் என்ன இருக்கும்? புல்லு தான் இருக்கும். விளைஞ்சது என்னன்னு பார்க்குறேன்னா, உங்கள் முன்னாடி நின்று பேசுறது நாங்கள்லாம் விளைஞ்சோங்க. என்னை போல எண்ணற்ற இளைஞர்கள் தோழர் சங்கரையா உயர்த்தி பிடித்த லட்சியத்தையும் செங்கொடியையும் உயர்த்தி பிடித்து எங்கையெல்லாம் ஏற்றுதாழ்வு இருக்கிறதோ, எங்கையெல்லாம் ஒடுக்குமுறை இருக்கிறதோ, அங்கையெல்லாம் தோழர் சங்கரையா உயர்த்தி பிடித்த லட்சியத்தையும் உயர்த்தி பிடித்த செங்கொடியோடும் போராட்ட களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். வரலாறு ஸ்டாலினையும் ஹிட்லரையும் பதிவு செய்திருக்கிறது. ஆனால் மக்கள் எதை போற்றுவார்கள், எதை தூற்றப்படுவார்கள் என்று மாலன் போன்ற பத்திரிகையாளர்கள் உடனடியாக வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது யார் தூற்றப்பட்டார்கள், யார் புதக்குழிக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று நன்கு அறியும். ஹிட்லர் சர்வதிகார ஆட்சியை ஒழித்த எங்கள் தோழர் ஸ்டாலின், புதக்குழிக்கு அனுப்பியது எங்கள் தோழர் ஸ்டாலின். அதே வரலாறை உழைக்கும் மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். எங்களுடைய வழிகாட்டி யார் தெரியுமா? தோழர் சங்கரையா. 17 வயதிலிருந்து 102 வயதுக்கு மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே சிந்தித்தார். யாருக்காக வாழ்ந்தாரோ, யாருக்காக சிந்தித்தாரோ, யாருக்காக போராடினாரோ, யாருக்காக சிறைச்சாலைக்கு சென்றாரோ, அம்மக்கள் அறிவார். இந்த மக்கள் அவரை போற்றுவார். உண்மையிலே வரலாறு போற்றும். உங்களின் வழிகாட்டியாக சாவர்கர் இருக்கிறார். சாவர்கருடைய வரலாறு என்ன? சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்திய சாவர்கர், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத ஒரு அமைப்பு RSS. ஆனால் இன்னைக்கு அவர்களுடைய வழிகாட்டியில் இயங்கக்கூடியவர் தான் இந்த மாலன் போன்ற மூத்த பத்திரிகையாளன். ஒரு போரியை போர்த்தி கொள்ளக்கூடிய ஆளாக இன்னைக்கு மாலன் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் மார்புதட்டி சொல்வோம், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தியாகி எங்கள் தோழர் சங்கரையா. பாஜக அரசாங்கத்தின் மோசமான கொள்கையை என்னை போன்ற எதிர்க்கிற இளைஞர்கள் எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைகள் வந்தாலும் நின்று போராட முடியும். எத்தகைய சிறைக்கும் அஞ்ச வேண்டாம், எத்தகைய ஒடுக்குமுறைக்கும் அஞ்ச வேண்டாம். உயர்த்தி பிடித்த செங்கொடியை மக்களுக்காக மக்களோடு நின்றால் மக்கள் நம் வரலாறை மதிப்பாங்க, நம் மக்கள் நம்ம வரலாறை உயர்த்தி பிடிப்பாங்க. தோழர் சங்கரையா இளைஞர்களுக்கு கொடுத்த பெரும் செய்தி இதுதான். தோழர் சங்கரையா விதைத்த விதையை பார்ப்பதற்கு மாலன் இருப்பாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் நாங்கள் இருப்போம். என்னை போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் தலைமுறை தலைமுறையாக தோழர் சங்கரையா உயர்த்தி பிடித்த லட்சியத்தையும் செங்கொடியையும் உயர்த்தி பிடித்து மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்போம். இன்றைய தலைமுறைகளும் இதற்கு அடுத்த தலைமுறைகளும் தோழர் சங்கரையா உயர்த்தி பிடித்த லட்சியத்தையும் செங்கொடியும் உயர்த்தி பிடித்து எங்கெல்லாம் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகள் நடக்குதோ அங்கெல்லாம் தோழர் சங்கரையா உயர்த்தி பிடித்த லட்சியம் நிற்கும். நாங்கள் சொல்கிறோம், மீண்டும் முழங்குவோம். வகுப்பறையே எங்கள் அரசியல், அரசியலே எங்கள் பாடத்திட்டம் என்று தோழர் சங்கரையா உயர்த்தி பிடித்த லட்சியத்தோடு நாங்கள் முழங்குவோம். இன்குலாப் சிந்தாபாத், தோழர் சங்கரையா சிந்தாபாத்.